ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சுபன் சோனல் சேனலில் எப்படி ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக விளையாடலான்றத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் நாலு தாங்க. இந்த நாலு பொருள் இருந்தால் போதும் நீங்கள் செம்ம சீக்கிரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக விளையாடலாங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். நான் கடலைமாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கடலைமாவில் நான் போட்டது ரெண்டு பொருள் தான், கடலைப்பருப்பு பச்சை பயிருங்க. இந்த ரெண்டை நான் நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சிருக்கோம். நல்லா எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருப்பாங்க. இந்த ரெண்டும் ரொம்ப விளையாடுங்க. செம்மையான ஒரு ரெமினிங்க இது. இந்த பச்சை பயிர்ன்ற செம்ம பிரைட்னஸ் கொடுக்கும், அதனால தான் நம்ம பச்சை பயிர் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் இந்த கடலை மாவு. அடுத்த பொருள் கஸ்தூரி மஞ்சள். பார்த்துக்கோங்க, கஸ்தூரி மஞ்சள். அப்போ முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். பாருங்கள், வெள்ளைக்கரு ரொம்பவே பிரைட்டாக கொடுக்கும், அதனால தான் நம்ம முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணிங்க, அவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம இந்த க்ரீம் செய்ய போகிறோம். வாங்க போவோம். ஒரு பவுலில் நான் கொஞ்சம் கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பாருங்கள் நான் கடலை மாவை இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதோடு நம்ம கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் போட்டால் போதுங்க. இப்போ கஸ்தூரி மஞ்சள் நம்ம போட்டுக்குவோம். பாருங்கள், நான் கஸ்தூரி மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதை கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ நான் இதோட நம்ம முட்டையில் ஒரு வெள்ளைக்கரு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது வாங்கி இப்படி ஒட்டிக்கும். நீங்கள் இதோட கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, பாருங்கள். இப்போ நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு கரெக்டாக தண்ணி இருந்தாங்க. ரொம்ப ஓவராக ஊற்றிடுறாங்க, இல்லை தண்ணி மாதிரி ஆகிடும். பாருங்கள், ஈஸியாக நம்ம வீட்லேயே நம்மளோட ஃபேஷியல் க்ரீமை நம்ம ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். நம்ம க்ரீம் இப்படி க்ரீம் மாதிரியே இருக்குது. நீங்கள் தலையை பார்த்தா நல்லாவே தெரியும். நான் என்னுடைய கையில் இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். நம்ம கை எவ்வளோ வெள்ளையாகுன்றத நீங்களே பார்க்க போடுங்க. நான் இப்போ கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். நான் இங்கே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ எவ்வளோ நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கிட்டே கொஞ்சம் காய வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லாவே ட்ரையாக இருக்குது. இப்போ நான் இதை கொஞ்சம் வாஷ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்போ இந்த கை எவ்வளோ நல்லா வெள்ளையாக இருக்குது. இந்த கையில் தான் நம்ம அப்ளை பண்ணோம். இதோட இந்த கை எவ்வளோ வெள்ளையாக இருப்பாங்க. இதில் கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் உள்ள மாதிரி கொஞ்சம் டல்லாக தெரியுது. பட் இந்த கை ரொம்ப பிரைட்டாக இருக்குது. பாருங்கள், இப்போ நான் இந்த கையில் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். எவ்வளோ விலையாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியுதா? இதை இந்த க்ரீமை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் தேய்ச்சி பாருங்கள். நீங்களும் செம்ம ஒயிட் ஆகிடுவீங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. தேங்க்யூ.